அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 சுற்றுப்போட்டிகளுக்கான போட்டி முறைமையானது கடந்த காலங்களைப் போன்றின்றி இம்முறை ஒரு புதிய வடிவிலே மாற்றப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய இம்முறை களமிறங்குகின்ற 10 அணிகளையும் 2 குழுக்களாக பிரித்து 5 அணிகளாக அவர்கள் வகைப்படுத்தி அந்தந்த 5 அணிகளுக்குள்ளே அவர் தொடர்ச்சியாக 2 போட்டிகளும் ஏனைய ஒரு குழுவில் காணப்படுகின்ற அணியினர் மற்றைய குழுவிலே காணப்படுகின்ற அணியினுடன் ஒரு போட்டி என்கின்ற முறைமையில் ஒரு அணியினருக்கு இம்முறை 14 போட்டிகள் வரக்கூடிய வாய்ப்பினை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றனர். கடந்த காலங்களில் ஒரு அணியானவர்கள் ஏனைய அணியுடன் 2 போட்டிகளிலே விளையாடுவதற்குரிய முறைமைகள் காணப்பட்டது. ஆனால் இம்முறை அந்த வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு ஒரு அணியானவர்கள் ஏனைய அணியுடன் அவர்கள் 3 போட்டிகளிலே விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் மட்டுமே காணப்படுகிறது. இதற்கமைய இம்முறை களமிறங்குகின்ற இந்த 10 அணிகளும் எந்தெந்த குழுக்களுக்குள்ளே வருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக சமகாலத்திலே சமூக வலைத்தளங்களில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் அந்த ஏ குழுவிலே அல்லது பி குழுவிலே எந்தெந்த அணிகள் இடம்பெறும் என்பதனை எம்மால் 100% உறுதியாக கூறக்கூடியதாக காணப்படும். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு குழுக்களை பிரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கடந்த கால பொறுப்புகள் அதாவது இறுதியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையிலே தான் அந்த குழுக்கள் பிரிக்கப்பட உள்ளன. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகளிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில் முதலாவது இடத்திலே சிஎஸ்கே அணியினரும் 2வது இடத்திலே கேகேஆர் அணியினரும் 3வது இடத்திலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினரும் 4வது இடத்திலே ஆர்சிபியினும் 5வது இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் 6வது இடத்திலே பஞ்சாப் கிங் 7வது இடத்திலே ராஜஸ்தான் ராயல் 8வது இடத்திலே எஸ்ஆர்எச் அணியினர் காணப்பட்டார்கள். இந்த புள்ளிகளின் அடிப்படையிலே தான் இம்முறை அவர்கள் பிரிக்கப்பட இருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இம்முறை புதிதாக வந்திருக்கின்ற லக்னோ மற்றும் குஜராத் ஆகிய 2 அணிகளும் இந்த 2 குழு நிலையிலே ஏ அல்லது பி ஆகிய 2 குழுக்களுக்கும் ஒவ்வொரு அணிகளாக அவர்கள் வகைப்படுத்தப்படுவார்கள். இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் குரூப் ஏவிலே எந்தெந்த அணிகள் வருவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் முதலாவது இடத்தினை பிடித்துக் கொண்டிருந்த சிஎஸ்கே அணியினர் இந்த ஏ குரூப்பிலே வருகின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் 8வது இடத்தினை பிடித்திருந்த எஸ்ஆர்எச் அணியினரும் அதே ஏ குரூப்பிலே வருவார்கள். அதற்கு அடுத்தபடியாக 3வது இடத்திற்கு கடந்த வருடம் வந்திருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் இந்த ஏ குரூப்பிலே வருகின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் 6வது இடத்தினை பிடித்திருந்த பஞ்சாப் கிங் அணியினரும் அதே ஏ குரூப்பிலே வருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே போன்று பி குரூப்பிலே எந்தெந்த அணிகள் வருவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் 2வது இடத்தினை பிடித்திருந்த கேகேஆர் அணியினர் பி குரூப்பிலே முதலாவது அணியாக வருகின்ற சந்தர்ப்பத்தில் 2வது அணியாக கடந்த வருடம் 7ஆம் இடத்தை பிடித்திருந்த ராஜஸ்தான் ராயல் அணியினரும் அதற்கு அடுத்தபடியாக 4வது இடத்தினை கடந்த வருடம் பிடித்திருந்த ஆர்சிபி அணியினரும் 5வது இடத்தினை பிடித்திருந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் என 4 அணிகளாக இந்த குரூப் ஏ மற்றும் குரூப் பி ஆகிய 2 அணிகளிலே வருகை தர உள்ளார்கள். இதனோடு இணைந்தவாறு லக்னோ மற்றும் இந்த புதிதாக வந்திருக்கின்ற குஜராத் ஆகிய 2 அணிகளுக்கும் துண்டுகள் மூலமாக குலுக்கப்பட்டு அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வகைகளிலே அவர்கள் இந்த ஏ குரூப் அல்லது பி குரூப் என இந்த 2 அணிகளும் பிரிக்கப்படுவார்கள். இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை இந்த சிஎஸ்கே அணியானவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் ஒரு போட்டியிலே மட்டுமே விளையாடக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதே போன்றுதான் இந்த சிஎஸ்கே அணியினருக்கு கேகேஆர் ஆர்ஆர் மற்றும் ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் ஒரு போட்டிகள் காணப்படுகின்றன. ஆனால் இந்த சிஎஸ்கே அணியினருக்கு எஸ்ஆர்எச் டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங் ஆகிய அணிகளுடன் 2 போட்டிகள் காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை இந்த பி குரூப்பிலே காணப்படுகின்ற போட்டிகள் அதாவது அணிகளுக்கு இடையிலே பாரி ஒரு போட்டி ஒன்று இடம்பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. கடந்த காலங்களிலே இது இருந்ததை போன்றில்லாமல் இம்முறை இந்த கேகேஆர் ராஜஸ்தான் ராயல் ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் ஆகிய 3 அணிகளும் இம்முறை பலம் பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு இம்முறை ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஒன்று ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. கடந்த காலங்களைப் போன்றில்லாமல் ஆர்சிபி கேகேஆர் இந்த ராஜஸ்தான் ராயல் ஆகிய 3 அணிகளும் மிக முக்கியமான ஒரு பலத்தினை பெற்றிருக்கின்றார்கள். இதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த போட்டி முறைமையை எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.